अस्सलाम वालेकुम। बंदे के नाम पार्क पर और इन रे काल सूल ने ले ला और तेवियान और थाले को मिह कुरिये ने रतुला मर्दना ने विदा पार्क परों मिह मुख्य माना बढ़े यंगला अब इधर पार्क रा नोक में नंदाली पे नाम मूल में आ है वारी लत्रनियल साधन अंगल रा पावन नाम कुछ तंगी वो वो नाम तंगी सो इत संबंध और विर्व नम्बर देव सो आरंभ ना चलिक वाले साधन अमल इधर इन विधम और नोय अड़ल इत पल पाक वि अल आयुगे विधान विम तक डिटॉक्स मुझम या मुड़ा सब सब विडय कटमें पलक वलक संबंध पट्टी इलगान आना सा मेन पड़ी तयारण साधन अमेम पाटेट अरला पाटे अदान सब विडय पाटेट इतक नाम और मानव और वरला मट आरंभ पाटे नाम पद वयदानव उयर कणवर फेमिली डॉक्टर कुंब वैद्यर वो मेल मणल प्रिव मेल सिक्च मणल प्रिय वैद्य पैंतार कुबतो एं विधान और मन नल सार्ज नो इतना अम्मावन कड़ी कटिदन मानवन वलम कल संबंध विडय कणनी मूल तीर्तकोल आर्व काणियल साधन पाविपानाटम तमिकवर का पाराटी ऊक आना उयर तर कल अड़ मट कल से फोन लैपटॉपीडियो विलपो वीट अल्द वेले कई पार्टी इलेवल कई पाविपो तान कल के पड़वर आना ना पल तड़ वीडियो गेम विंडीर अम्मा कुरपाल तोद अधिकमें तोदा सापे पसार अलग्रार तूक मुनपोल इोद मूं मणि वूंगाम पत्वन पत्नी ताय उमान सभव पद सभव अति मानवन पत् ताय और मन नल वैद्य मुरला नाम कुरो मु सब विडय नाम फोन नाम और देवी अमी पाविकपो अम इल नाम तंगी और नीमे की आलाशान विडय सो अणकाल पाती इलेक्ट्रॉन डिवाइस ताय तंद पावि अनेकिये पलकमेंट अरला पांग टेलीफोन क्रम्बल टेलीफोन आयरती एलूती एलुपत् कंपिड़ा नम्बर श्रीलंगा अलीफोन नूचा
இது 19ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டாலும் 20ஆம் நூற்றாண்டுல கடைசி பகுதியில தான் வந்தது. அதுவும் அது எல்லாரோட வீடுகள்லயும் இல்ல, சில பணக்கார ஆக்கள வீடுகள்ல மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு மிக குறுகிய காலத்துல 2000க்கு பிறகு 21ஆம் நூற்றாண்டு தான், அதுவும் 2007க்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் வருது. அதுக்கு 2013க்கு பிறகுதான் மிகவும் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன்கள் எல்லார ஒரு குளோபலைஸ் உலகளாவிய ரீதியில பயன்படுத்தப்படுது. அப்ப இதனுடைய வரலாறு மிகவும் குறுகியது. இதனுடைய வரலாறு மிக மிக குறுகியது. அதாவது உங்களுடைய வயதின் அரைவாசியான வரலாறு தான் கொண்டது. அதனால இதனுடைய நீண்டகால விளைவுகள் நிறைய பேருக்கு தெரியாது. இதனால சில அறியாமையான சில நிறைய விஷயங்கள் நாம அறியாம இருக்கிறோம். உண்மையாக வாய்வுகளும் மிக குறைவாகத்தான் நடைபெற்றிருக்கு. ஆனால் இது ஒரு புது விடயம்ன்ற வகையில எதிர்கூறாங்க. சில சில அதிகமான நன்மையான விடயங்கள் இருக்கிறதோட ஈய விடயங்களும் இருக்கு. ஆனால் ஆய்வுகள் வந்து நம்ப இயலாது என்றால் அது பல காலங்கள் ஆய்வு செய்ய இயலாது. என்ன வந்ததே ஒரு 10 வருஷத்துக்குள்ள, ஆகவே அதுல நிறைய ஆய்வுகள் இல்லை. ஸோ அதனால இதனால நம்மளுக்கு தெரியாத சில பாதக மர்மங்கள். சரி, இதை நாம் அந்த ஆரம்பத்தில் அடிமையாதல் என்றால் என்ன என்ற ஒரு அடிப்படைக்கு வரும். இப்ப நான் உங்களை இதுக்கு இதனால நீங்க அடிமையாகிட்டீங்க என்ற ஒரு முடிவுக்கு வர இயலாது. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு இன்டர்நெட் எடிக்ஷனோ ஒரு டிஜிட்டல் எடிக்ஷனோ, ஒரு போன் பாவிக்கிறது, ஒரு லேப்டாப் பாவிக்கிறது, அல்லது இன்டர்நெட் பாக்குறதுன்றது ஒரு நோயாக 100% அங்கீகரிக்கப்படல. ஆனாலும் அதற்கான அடுத்தடுத்த இதுகள்ல அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் ஒரு கேம் விளையாடுவது ஒரு டிசோர்டர், ஒரு எடிக்ஷன் சொல்லி அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம அதுக்கு பாக்குறதுக்கு முதல்ல அடிமையாதல் என்றால் என்னன்னா, முதல்ல ஒரு மனிதன் வந்து என்ன செய்யறார், அதுல தங்கி இருந்து அதை பாவிக்க வேண்டி வரும். அதுக்கு பிறகு அதை துஷ்பிரயோகம் செஞ்சு அதுக்கு பிறகு அந்த பாவனைய நாம விட இயலாம போய் அதுல முழுமையாக தங்கி இருக்கிற நிலைமைக்கு தான் பேர் சொல்லுவோம் அடிமையாதரவு. அதாவது அதை செய்யாட்டி நம்மளுக்கு பாதகமான விளைவு வரும். நம்மளுக்கு உடம்பு ரீதியாகவும் பாதகமாக இருக்கும், மனசு ரீதியாகவும் பாதகமான விளைவு. அதாவது கை நடுக்கங்கள் வரும், சக்திபாரமா இருக்கும், ஒரு ஒரு உணவு கால்வாய் தொகுதியோ ஒழுங்காக இருக்காது. நம்மட மனநிலை சரியான பதட்டமாக பயமாக மீண்டும் அதை செய்யணும்ன்ற ஒரு தீராத ஒரு ஆசை, இவ்வாறான பல மன ரீதியான உடல் ரீதியான தாக்கங்களை அந்த விஷயத்தை செய்யாட்டி அதை ஏற்படுத்தும். அப்ப இதுவரையில நாம சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த படத்தை பேஸ்புக்க ஒரு பாருங்க, ஒரு போதைப் பொருளைத்தான் அப்படி மூக்கால வச்சு பாவிக்கிறது. அப்ப அது பேஸ்புக் ஒரு ஒரு போதைப் பொருளா போற நிலைமையில சில ஆகி வந்து இதான் இதுல அடிப்படை. ஆரம்பத்துல யூஸ் பண்ணுவாங்க அதை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அதை துஷ்பிரயோகம் செய்வாங்க. அதாவது முதல்ல பாவிக்கக்குள்ள யாரும் தேவை இல்லை, நான் அது சும்மா தான் வாங்குறேன்னு சொல்லி வாங்குறது, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லித்தான் வாங்குறது. உண்மையாகவே அவங்க அதை காரணத்தை நம்பித்தான் இருக்கிறது. யாருமே கெட்டதாகத்தான் செய்யணும்னு யாரும் நம்புறல விரும்புறல. ஆகவே அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அதுல தேவை இல்லாத நேரத்திலையும் அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு ஒரு நிலைமைக்கு விரும்பியோ விரும்பாமலோ அவங்க போறாங்க. ஏன்னா அதனுடைய இயல்பிலேயே அவ்வாறான விடயங்கள் ஒரு பொருளாதார ரீதியாகவும் பிசினஸ் தான் அது. ஸோ அந்த அதை உருவாக்குறவங்களும் அதுல தங்கி இருக்கிற மாதிரி, அதை அட்ராக்ட் பண்ற மாதிரி, அது அதுல லாபம் வர மாதிரி தான் அவங்க செய்யறாங்க. ஸோ அதுல அந்த அந்த உருவாக்குற அமைப்புகள் அதை பிளான் பண்ணி பல மில்லியன் பில்லியன் டாலர்கள் செலவழித்து பல சில சைக்காலஜிஸ்ட் பல சமூக ஆய்வாளர்கள் பிள்ளைகள் சம்பந்தமான ஆய்வாளர்கள்லாம் சேர்ந்துதான் இது ஒரு பெரிய ஒரு மல்டி பில்லியன் பிசினஸாக ஆக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால பிள்ளைகள் இதனுடைய கடுமையான ஒரு இயல்பான ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு இருக்கு வருது. அது வாரமாய்த்தான் அதை பிளான் பண்ணியும் இருக்காங்க. ஆனால் அது உண்மையான நோக்கம் அது அல்ல. நான் அவ்வாறான ஒரு இதையும் சேர்த்து தான் அதை பிசினஸ் ஆக்கி வச்சிருக்கேன். அதனால பிள்ளைகள் அதை தேவையில்லாத நேரத்திலையும் செய்யறது, அதாவது துஷ்பிரயோகம் செய்யுது, அபியூஸ் பண்ணுது. அதுக்கு பிறகு அதுல அது அடிமையாக வலிக்கிறது. அதாவது அது செய்யாட்டி அதனால அவங்களுக்கு செய்யாம இருக்க இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அது முழுமையான தங்கி இருக்கிற அது இல்லாம நான் அது இல்லாட்டி தண்ட உயிரையும் ஆக்கிற ஒரு நிலைமை அதுல வருது. இது பொதுவான போதைப் பொருள். இது நாம பார்த்திருக்கோம், நாம பார்த்திருக்கோம் என்னென்றால் இது பொதுவாக இந்த விடயங்களுக்கு சில சப்ஸ்டன்ஸுக்கு, அதாவது போதைப் பொருளுக்கு, சாராயத்துக்கு, சில கஞ்சா போன்ற போல போதைப் பொருள்களுக்கு இந்த அடிக்ஷன் இந்த அடிமையாதல் இருக்கு. அதே நேரத்துல சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாதல் இருக்கு. உதாரணமாக சூதாட்டம் செய்வது சில ஆக்களுக்கு பழக்க வழக்கங்கள், சில தப்பான பண்புகள் பண்பாடுகள் சில ஆக்களுக்கு அது ஒரு அடிமையாகி போகும். அதே மாதிரி இவ்வாறான சில பண்புகள் பண்பாடுகள் இதுல
இப்ப அவர் போன் பாவிக்கிறது கேம் விளையாடுவது போன்ற பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் சிலாக்களுக்கு அடிமையாகி போறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. இப்ப சாராயம் ஒரு ஒரு போதைப் பொருள் வந்து அடிமையாதல்ன்றது 100% அது நோய்களாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாதல்ன்றது 100% நோயாக அறிமுகப்படுத்தாவிட்டாலும் அதனுடைய சமூக பொருளாதார கலாச்சார தனியால் பாரதூரமான விளைவுகள் மிக அதிகமாக காணப்படுது. ஸோ ரெண்டு வகையான ஒரு ஒரு பதார்த்தத்தை நீங்க அடிமையாகலாம், அடிக்கடி பாவிக்கலாம், அல்லது பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகலாம். அடிமையாதல் என்றால் எல்லா வகையான அடிமையாதலும் பிள்ளை என்றுதான் ஒரு அறிவியலாளர்களை கருத்து. எந்த விதத்துல இப்ப ஒரு 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 மதமாக இருந்தாலும் அதில் அடிமையாதது என்பது பிள்ளையான விடயம். அதில் அது நம்ம நன்மை தீமை கருதி செய்வதுதான் அது சரி. கல்வியாக இருந்தாலும் அடிமை இல்லை, அது நன்மை தீமை கருதி செய்வது. அது அதிக விருப்பத்துடன் ஈடுபடுவது என்பது வேற, ஒரு அதுக்கு அடிமையாதல் என்பது வேற. அதாவது காரணமின்றி, ஒரு பிரயோசனமின்றி, ஒரு நோக்கமின்றி, ஒரு இலக்கின்றி, அதன் விளைவு இன்றி அந்த விடயத்தை நாம் செய்கின்ற போதுதான், அல்லது செய்யாவிட்டால் நம்மளுக்கு அது பல பக்க விளைவுகளை அது ஏற்படுத்துமாக இருந்தால் அது ஒரு அடிமையாதல் என்ற அடிப்படையை வரைவிலக்கணத்துக்குள்ள அது வரப்போகுது. ஆகவே இதுல அடிப்படையில் என்ன பிரச்சனை என்றால் இந்த இதை பாருங்க, இது ஒரு அடிமையா ஒரு மனிதன் அதுக்கு சேரும் போது இவர் ஒரு சைக்கார்டிஸ்ட், இவர் சைக்கார்டிஸ்ட். அப்ப இவர கருத்தின்படி இவர் இதுல போதை பொருள் அடிமையாதல் சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் யூஎஸ்ஏல. இவர கருத்தின்படி என்ன சொல்றாருன்னா, ஒரு இன்டர்நெட்டுக்கு ஒரு எலக்ட்ரானியல் சாதனங்களுக்கு அடிமையாதல் என்பது ஒரு ஒரு கொக்கைன் ஒரு போதைப் பொருள் இருக்குதானே, இந்த கஞ்சா ஹெரோயின் போன்ற போதைப் பொருள்களுக்கு அடிமையாகதை போல இதுவும் ஒரு போதை அடிமையாதல் தான். ஏனென்றால் இப்ப ஒரு சாராயத்துக்கு அல்லது ஒரு ஒரு கஞ்சா போன்ற ஒரு ஒரு போதைப் பொருள்களுக்கு அதை பாவிக்கும் போது உடம்புல ஒரு டொப்பமின் என்கின்ற ஒரு ஓமோன் சுரக்குது. அதே வகையான ஓமோன் இது இவ்வாறான இன்டர்நெட் பாவிக்கும் போதும் உடம்பில் அதிகம் சுரப்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே வகையான சந்தோஷத்தையும் அதே வகையான ஒரு ஒரு தேட்டத்தையும் தான் அது ஒரு இன்டர்நெட் தொடர்ந்து பாவிக்கும் போது ஏற்படுவதாக இந்த பல ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. அதுல டொப்பமின் என்கின்ற ஒரு ஹோமோன் இவ்வாறான ஒரு பெரிய பங்களிப்பை அதுல செய்யுது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட இன்டர்நெட் பாவிக்கும் போதும் திரும்பி திரும்பி பாவிக்க வேண்டி, அதுல அடிக்ட் ஆக வேண்டி, திரும்பி அதுல டிபெண்ட் தங்கியிருக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகுவது அவதானிக்கப்படுது. ஆகவே இவ்வாறு ஒரு இலத்திரனியல் சாதனங்களுக்கு அடிமையாகும் போது அதுல ஏற்படுகின்ற உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு பார்ப்பதற்கான ஒரு 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 மேலோட்டமான சில தகவல்களை நாம இது சொல்லலாம். அதுக்காக வேண்டி இந்த விஷயங்கள் எல்லார்ட்டையும் எல்லாருக்கும் சில சில விஷயங்கள் இருக்கு, அதுக்காக வேண்டி நீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அல்ல. அதாவது இப்படியான விடயங்கள்ல நீங்க விழிப்புணர்வு பெற்றிருப்பதுதான் இதன் நோக்கமே தவிர, இதன் இது இருக்குமாக இருந்தால் நீங்க நோய் சொல்லி அர்த்தம் அல்ல. ரைட்டா? அப்படி ஒன்னு நிரூபிக்கப்படல, இதுல அப்படி ஒன்னு நிரூபிக்கப்படல. இதுல முதலாவது விடயம், இலத்திரனியல் சாதனங்கள் அல்லது இன்டர்நெட் சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி வருகின்றதா? இது அதாவது எந்த ஒரு விடயத்தை அடிக்கடி பாவிச்சாலும் அது அடிக்கடி எண்ணம் வரும். அதுக்காக வேண்டிய அது நோயின், அது நீங்க நோயாளின்னு அர்த்தம் அல்ல. ஆனால் இவ்வாறு நீங்க தங்கியிருக்கிறீங்க, அதுல கூட டைம் செலவழிக்கிறீங்க, நீங்க நினைக்காத நேரத்திலையும் அல்லது நீங்க விரும்புகிற விஷயம் செய்யறதுக்குள்ளேயும் இந்த இன்டர்நெட் சம்பந்தமான நீங்க போன் பாக்குற சம்பந்தமான நினைப்பு வந்தால் நீங்க அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? அவை அந்த எண்ணங்கள் வருகிறதா? மிக முக்கியமா காலையில எலும்பினுடன் ஒரு விஷயம் வந்து அதுதான் ஞாபகம் வருமாக இருந்தால் அவங்க அதுக்கு அடிமையாயிட்டாங்க. உதாரணமாக ஒரு சாராயம் மிக அதிகமாக குடிக்க அடிமையாகிற ஒரு ஆள் வந்து அவர் தூக்கத்தை விட்டு எலும்பியவுடன் அவருக்கு அந்த ஞாபகம் வரும். அப்ப அப்படியான ஒரு விடயம் உங்களுக்கு எந்த விடயம் அடிமையா இருந்தாலும் அதுதான் முதலாவது தூக்கத்தை விட்டு எழும்பும் போது அது ஞாபகம் வந்தாலும் அநேகமான நிறங்கள்ல நீங்க அந்த பக்கம் போறீங்க, அந்த அடிமையாகிற பக்கம் போறீங்கன்றதுக்கான ஒரு சின்ன அறிகுறி. அது 100% இல்லை. சோ அது உங்களோட ஒரு விழிப்புணர்வு கூட்டுறதுக்காக வேண்டி செய்யறது. இதுல எதுவுமே இருந்தால் நீங்க அடிமையாக இருந்த அர்த்தம் இல்ல, நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். மீண்டும் மீண்டும் நான் அதை சொல்லிக் கொள்கிறேன், நீங்க அதை இதை கவலையா பட்டு ஒரு ஒரு நோயாக பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நாம இவ்வாறான விடயத்துக்கு ஒரு விழிப்புணர்வாள இருக்கணும்ன்றதுக்காக நான் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். ரெண்டாவது, முன்பிருந்ததை விட தற்போது அதிக நேரம் இலத்திரனியல் சாதனங்கள் அல்லது இன்டர்நெட்டினை பாவிக்கும் போதுதான் உங்களுக்கு திருப்தி ஏற்படுவதாக உணர்கின்றீர்களா? அவை இது வந்து சொல்றது ஒரு விஷயத்த செய்யும் போது அடிமையாக போல
அது காணாது. இன்னும் கொஞ்சம் கூட இருக்கும். உதாரணமா சாராயம் குடிக்கிறாள், கொஞ்சம் குடிச்சால் அது பிறகு கூடி குடிப்பார், கூட குடிப்பார், சிகரெட் குடிக்கிறார்கள் அப்படி. ஆகவே அது மீண்டும் மீண்டும் அது கூட நிறந்தான் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு முதர்ந்த மாதிரி ஒரு திருப்தி வருகிறதா விடயங்கள். அது ஒரு அடிமையாருக்கான அடிப்படை விடயங்கள். எப்பதாவது நீங்கள் இவற்றில் விலகி இருக்க முயற்சி செய்திருந்திருந்தா, வீட்டு நீ இதற்கு தேவையில்லைன்னு சொல்லி முயற்சி செஞ்சிருக்கா, இவற்றை பாவிக்காமல் இரு தவிர்ந்திருக்கும் போது இதை விட்டு இருக்கும்போது இது ஒரு பதற்றம் கவலையாக ஏதோ ஒன்றை இழந்தது போல, ஒரு திருப்தி இல்லாதது போல, ஒரு விஷயத்த லொஸ் ஆக்குனது போல, உன் உள்ளத்துல ஒரு வெறுமை இருப்பது போல நீங்க உணர்கின்றீர்களா என்ற அடிப்படையான விடயம். அடுத்தது, வளமையை விட முதலுத்ததை விட மிக அதிக நேரம் இப்ப கூட பாவிக்கிறீங்களா? இவற்றின் பாவனை மூலமா உங்களோட தொழில், உங்களோட உறவு, உங்களோட கூட்டளிமார்களுக்கு இடையிலான உறவுகள், அல்லது வீடுகளுக்கு இடையிலான உறவுகள், இந்த உறவுகள், அல்லது உங்களோட கல்வி தான், அல்லது உங்களோட வகுப்புகள் நீங்க டைமுக்கு அட்டன் பண்றது, இந்த விடயங்கள்லாம் இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா? அடுத்தது, இவற்றின் பாவனை சம்பந்தமாக நீங்க குடும்ப உறுப்பினர்கள் அல்லது ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க தானே, இப்ப ஏன் இதை பாவிக்கிறீங்க அப்படின்னு. அப்படி சொல்லும்போது ஏதாவது எப்பாவது நீங்க பொய் சொல்ல விளைக்கிறீங்களா? நீங்க பொய் சொல்றீங்கன்னா ஏதோ ஒண்ணு மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது உங்களுக்குள்ள ஒரு குற்றுணர்வு அங்க உருவாக ஆரம்பிக்க போகுது, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. ஒரு படையத்தை பாவிக்கும் போது நீங்க குற்றுணர்வு உருவாகி நீங்க அதை மறைக்க வலிக்கிறது, அது பெரிய ஒரு அந்த வெளிப்படத்தன்மை மறைக்கப்படுறது பெரிய ஒரு பண்புகளை ஒன்னும் நீங்க பிழையான வேலைகள் செய்ய போறீங்கன்றதுக்கு. சோ எப்படியா ஆச்சரியங்களா? அல்லது உங்களது கவலை அல்லது பிரச்சனைகள் விடுவது ஏதாவது காரணத்துக்காக வேண்டி அதை செய்றீங்களா? சில ஆக்கள் வந்து சாராயம் குடிக்கிறது விட டேஞ்சர் எப்படால், அவங்க நான் இதுக்காக வேண்டி தான் குடிச்சேன், அதுக்காக தான் குடிச்சேன் காரணம் சொன்னாங்கன்னா அது சரியான டேஞ்சர், அது சரியான டேஞ்சர். சோ இப்படி வேற ஏதாவது காரணம். சோ இப்படியான ஒரு 7-8 விடயங்களை நான் ஞாபகப்படுத்திருக்கேன். இது என்னென்றால், இப்படியான விடயங்கள் உங்களுக்கு வருகின்ற போது நீங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இது நான் தங்கி இருக்கேனா இருக்க தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எந்த விடயத்தில், இது எந்த விடயத்தில், இது நல்ல விடயங்கள் என்று சொல்ற விடயங்கள்ல இருந்தாலும் கூட இதை நீங்க நிதானமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் ஞாபகப்படுத்துறோம். அடுத்தது நாங்க சொன்னோம் இந்த எடிக்ஷன், இந்த இதுதான் அந்த அடிப்படை. இந்த ஒரு ஆள் ஒரு விடயத்தை நீங்க பாவிக்கிறீங்க, அதுக்கு பிறகு துஷ்பிரயோகம் செய்றீங்க, அதுக்கு பிறகு என்ன செய்றீங்க, அதுக்கு அடிமை ஆகுறீங்க, அதான் எடிக்ஷன் சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதுல தங்கி இருக்கிறீங்க, அது இல்லாட்டி வேற எதுவுமே செய்ய இயலாதுன்ற ஒரு நிலைமைக்கு வாருங்க. சோ இதுதான் டேஞ்சரான விடயம். இது எல்லா பழக்க வழக்கங்கள்லயும் நாம ஒரு பேலன்ஸான ஒரு ஆக்களாக இருக்க வேண்டும், பலன்ஸானவர் காக்களாக இருக்க வேண்டும். சோ அதுதான் இங்க அடிப்படையான விடயம். அப்ப எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அடிமையாக இல்லாது நாம வாழ்க்கையில எல்லா பக்கங்களையும் பலன்ஸ் ஆக்கி போக வேண்டும், தங்கி இருக்க கூடாது எதுலையுமே. சோ அதுதான் நம்மட நோக்கம். சோ அதைத்தான் நம்ம இதுல இருந்து பார்த்து கொள்றோம். அவை நாம அடுத்த விடயத்துக்கு போனோம்னா, நாம சொன்னோம் இவ்வாறு, நாம சொன்னோம் ஒரு இவ்வாறு ஒரு சாராயம் நம்ம தங்கி இருக்கோம், அதே மாதிரி சில பழக்க வழக்கங்களையும் நாம தங்கி இருக்கலாம் என்றதையும் நாம ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, இதுல பாதக விளைவுகள் என்ன? பாதக விளைவுகள் தான், இதுதான் நம்மளுக்கு முக்கியமான விடயம். இது 100% நம்மளுக்கு பாதகம் இருக்காது, கொஞ்சம் கூட கொஞ்சம் குறைய. எப்பவுமே லாபம் இருக்கிறதாலதான் இது சமூகத்துல வந்தது, இந்த இலக்கணிய சாதனங்கள். அது இப்போதைய காலங்களில் தவிர்க்க முடியாத ஒரு விடயம். ஸோ அவ்வாறான ஒரு சூழ்நிலையில இதுல அதிகமான லாபம் இருக்கு, ஆனா சில பாதகமும் இருக்கு. அதிகமான லாபம் இருக்கு, சில பாதகமும் இருக்கு. அந்த பாதகங்களை நாம தவிர்த்து கொண்டால் அந்த லாபங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காக இதுல இருந்து ஒதுங்கி வாழ முடியாத ஒரு ஒரு நிலைமை ஒன்று இருக்கு இதுல. ஆகவே இதுல ஒரு முக்கியமான விடயம்தான் இதனுடைய இந்த நேரம். இந்த நேரம் இருக்குதானே, இந்த நேரம் வந்து நம்மளுக்கு இந்த அடிமையாளர் மூலமாக பெரிய ஒரு இழப்பு. இந்த நேரங்கள் தான் பணம் தான், ஒரு பணம் தான் ஒரு நன்மை, பணம் தான் ஒரு நேரம் தான் ஒரு ஒரு பணத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும், அல்லது நேரம் தான் உங்களோட வெற்றிக்கு உதவியாக இருக்கும், நேரம் தான் உங்களோட நன்மை செய்யறதுக்கு நேரம் தான் தேவை. ஆனா இந்த நேரங்கள் நீங்க உங்களை அறியாமல் இதுக்குள்ள அதிகமான நேரங்கள் இந்த லுத்தரின் சாதனங்களுக்குள்ள போறத நாம அவதானித்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த வயசு அடிப்படையில இதை சொல்றது ஸ்கிரீனிங் டைம்னு சொல்லி, இந்த நேரங்கள்ல தான் 18 வரையில உங்களோட இலத்திரனியல் சாதனங்களை பாவிக்கணும்னு சொல்லி 2019 வரையும் செய்யப்பட்ட ரிசர்ச்சுகள்ல
அதாவது ரெண்டு வயசு குறைய 42 நிமிஷங்கள் பாவிக்கணும். சிலர்கள் சொல்றாங்க ரெண்டு வயசு குறைய சில அமெரிக்கன் சைக்காட்ரி அசோசியேஷன் சொல்றது ரெண்டு வயசுக்குள்ள பாவிக்காம விட்டாங்க. ஒரு வயசுக்குள்ள 100% பாவிக்காம உள்ளது, ரெண்டு வயசுக்குள்ள 7 மாதத்துக்கு பாவிக்காம உள்ளது சிறந்தது. இருந்தும் இந்த நேரங்கள் ஆனால் இந்த எடல்ட்டை பொறுத்தவரையில இப்ப நம்ம ஒரு ஏலவல் படிச்சிட 17, 18, 19 வயசுன்றதை பொறுத்தவரையில இது 7 hours 20 minutes 2019 மேக்சிமம் டைம் சொன்னாலும் எடல்ட்ஸை பொறுத்தவரையில தேவை ஏற்படும் போது நாம கொஞ்சம் கூடவும் பாவிக்கலாம். ஏன்னா இடல்ட்ட பத்திய இது பத்தவர் பாவிச்சால் இது பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்றது சரியான ஆராய்ச்சி இல்லை. ஆனால் அதனால சில பக்க விளைவுகள் இதுக்கு பிறகு வர பக்க விளைவுகள் ஏற்படலாம். கண்ணுக்குரிய பிரச்சனை சில ஆக்களுக்கு தான் இருக்கு, 100% எல்லாருக்கும் இல்லை. அப்ப சில நேரத்துல தேவை ஏற்படும் போது 15 hours நாம பாவிக்கலாம். ஆனால் தேவை ஏற்படும் போது நோக்கம் இருக்குமாக இருந்தால் நாம் அதை பாவிக்கலாம். இல்லை என்று சொன்னால் அது ஒரு அப்பொருத்தமாக இருக்காது. அப்ப இந்த ஸ்கிரீனிங் டைம் என்பது ஒரு நம்மளுக்கு ஒரு அலர்ட்னஸுக்கு, கொஞ்சம் 18 வயசு குறைய ஆக்களுக்கு ஒரு அலர்ட்னஸுக்கு இதை நம்ம செய்ய 7 மாதத்துக்கு இதுல பேணிக்கொள்றது நல்ல. இதை பார்க்க கூடினாலும் தேவை ஏற்படும் போது இதை பயன்படுத்தலாம். இருந்தும் எப்பொழுதும் நிதானமாக இருக்க வேண்டும். அடுத்தது இந்த நேரம் மிகவும் மிக முக்கியமான ஒரு விடயம். நம்ம எல்லாத்திலையுமே பாதிக்க முடியாது, ஏன்னா இது அறியாம ஒரு நேரம் அதிகமாக போகும். அடுத்தது மருத்துவ ரீதியான பாதிப்புகள் நான் மிக அதிகமாக கதைக்க வரல, முக்கியமான ஒன்று. ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு சிண்ட்ரோம் ஒன்று இருக்கு, கம்ப்யூட்டர் ஐ சிண்ட்ரோம். இந்த கம்ப்யூட்டரை நீங்க பாவிக்கும் போது இதுல ஒரு கண்ணில் ஒரு உலர்வு தன்மை வாரது, கண் எறிவு வாரது, பார்வை போராறுகள் வாரது, இவ்வாறு சிண்ட்ரோம் நிறைய விஷயங்கள் சேர்ந்து வரும். சிண்ட்ரோம்னா எல்லாமே சேர்ந்து வருகின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு காரணங்கள் அது சொல்றவங்க அது சிண்ட்ரோம்னு சொன்னால் உடம்பு ரீதியான உடம்பு அதுல இடுப்பு நோவும் அது எல்லாமே அதுக்கு ஒரு காரணம். அந்த நீங்க என்ன வகையான டிவைஸ் பாவிக்கிறீங்க, சின்ன போன் பாவிக்கிறீங்களா, பெரிய ஸ்கிரீன் பாவிக்கிறீங்களா, அல்லது என்ன வகையான என்ன டைப் ஆனது பாவிக்கிறீங்க, கையில பாவிக்கிறது பாவிக்கிறீங்களா, அல்லது டெஸ்க்டாப்ல இருக்கிற பாவிக்கிறீங்களா, அப்படியான விடயம். அடுத்தது அதனுடைய அந்த ஸ்கிரீன் சைஸ், தூரங்கள், நீங்க எவ்வளவு தூரத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க, ஒரு விடயங்கள் அது ஒரு முக்கியமான விடயம். ரெண்டு அடுத்த விடயம், நீங்க என்ன மாதிரி அந்த பொஸ்டரை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கீங்க. பொஸ்டர்ன்னு சொன்னால் அந்த நிலைமை, ஏன்னா இப்ப சில எலும்பு சம்பந்தமான ஆராய்ச்சியாளர்கள் அதுல சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்க, இந்த இந்த போன் கூட நேரம் பாவிக்கும் போது பயன்படுத்துகிற பொஸ்டர் வந்து ஒழுங்கில்லாட்டி பிற்காலத்துல சில எலும்புகள்ல வருகின்ற சில பிரச்சனைகள், தேய்மானம் சம்பந்தமான பிரச்சனை, அதனுடைய நிலை சம்பந்தமான சில பிரச்சனை வரலாம். அப்ப அதுல சரியான பொஸ்டர் 2வது 3வது படம் காட்டியிருக்கேன். ஒரு நிமிர்ந்து நிக்கணும், அதாவது உங்களோட முழு வெயிட்டும் ஒரு லைன்ல இருக்கணும். இவ்வாறு வளைஞ்சிருக்குமாக இருந்தால் சில உடம்புல எலும்புகள்ல சில பிரச்சனைகள் வரும். அதுக்கு பிறகு அது சுவாசப்பையில இருக்கிற பிரச்சனையாக மாறும். நீண்ட நாள் பிறகு இல்லாம நீங்க சில ஆக்கள் பாத்தீங்கன்னா கூனல் ஒரு நிலம் ஒன்று வரும், பூனி போகிற ஒரு நிலம் ஒன்று வரும். ஸோ இது சில பிரச்சனைகளை ஏற்படுத்த போகுது. ஸோ நம்ம அந்த பொஸ்டர் மிக முக்கியம், அந்த கதிரைகள் முக்கியம். நின்று கொண்டு பாவிச்சால் அது எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்து கொண்டு பாவிக்கும் போது இவ்வாறான ஒரு பொஸ்டர் கூட நிறம் பாவிக்கும் போது இருக்கும். நீங்க அப்படி செய்யும் போது நீங்க உங்களோட உடம்பு வழிவாரதை நீங்க குறைவாக வருவதை நீங்க அவதானிச்சு கொண்டிருக்கீங்க. சிலர்கள் தூங்கி கொண்டு பார்க்கிறது செய்வதெல்லாம் ஒரு ஆரோக்கியமானது, ஒரு விடயம் அல்ல. ஸோ இந்த பொஸ்டர் மிக முக்கியம், இந்த தூரம் முக்கியம். இதன் காரணமாக இந்த ஐ சிண்ட்ரோம் ஒன்று வரப்போகுது. அடுத்தது மிக முக்கியம், இயங்காம இருக்கிறது, சிடெண்டரி லைஃபா வாழ்றது. அது சில தொற்றா நோய்கள், இப்ப கொரோனா என்பது தொற்று நோய் தானே, தொற்றா நோய்கள் ஏற்படுறதுக்கு என்ன செய்யும், இது ஒரு வழி கோலக்கூடியதாக இருக்கும். தொற்றா நோய்கள் வாரத்துக்கான ஒரு இதை ஏற்படுத்த போகுது. தொற்றா நோய்கள் சொல்லி சொன்னால் என்ன, சீனி நோய், பிரஷர், இந்த விஷயங்கள், இது இயங்காம இருக்கிறதால வருகின்ற ஒரு நோய்கள். அப்ப இயக்கத்தை இது குறைக்க போகுது. அப்ப சொல்லிருக்காங்க, இது WHO செஞ்ச ரிசர்ச் ஒண்ணும், இளம் வயதினர் 60% உட்கார்ந்து இருக்கிறதுலதான் இந்த காலங்களை கழிக்கிறாங்களா. 60% என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறது, சிடெண்டரி லைஃப் ஸ்டைல் வாழ்றது. ஸோ பி ஆக்டிவ் என்பதுதான் 2020 WHOட ஒரு இதா இருந்தது, இயங்கி கொண்டிருங்க. நேற்றும் 1930 ஐன்ஸ்டைன் நேத்து உலக துய்சக்கர வண்டி தினம், அதுல நான் ஒரு விடயம் ஒன்று ஞாபகப்படுத்தியிருந்தேன். அப்படி துய்சக்கர வண்டி தினத்தில் அவர் 1930 அவர் தனது மகன் எட்வார்டுக்கு ஒரு பரிசு ஒரு விடயம்னு சொல்றார். நீங்க ஒரு சைக்கிள் ஓடுவது என்னத்தை சொல்லுதுன்னா, நீங்க சைக்கிள்ல மெதுமெதுவாக ஓடுகின்ற போது அல்லது நிப்பாட்டுகின்ற போது உங்களோட பேலன்ஸ் குறைய போகுது. ஆனால் தொடர்ந்து ஓடிக்கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்க அது உங்களோட பேலன்ஸ் கூட போகுது, சமநிலை கூட போகுது. அவை இயங்குவதுதான் உங்களை சமநிலைப்படுத்தும். நீங்கள் ஒரு இடத்த தேங்கி இருப்பது சரி வராது. ஆகவே அதான் சொல்லுவாங்க,
இயங்கிக் கொண்டிருக்கின்ற தண்ணீரில் தான், ஓடும் நீரில் தான் ஆக்சிஜன் அதிகம், தேங்கி இருக்கும் தண்ணீரில் பக்டீரியாக்கள் தான் அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ தேங்கி இருந்தால் அது கிருமி தான் வர பார்க்கும், அழுக்குகள் தான் சில பார்க்கும். இப்போ மனிதன் இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அது ஓடிக்கொண்டிருக்கிற ஆக்சிஜன் தண்ணீரை பாருங்க, அது இப்பொழுது சுத்தமானதாக இருக்கும். அதான் அதை பாவிக்க அவசரத்துக்கு பாவிக்கலும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ஆக்சிஜன் அதிகம் தொடர்ந்து ஓய்கொண்டிருக்கும், கழிவுகள் அகற்றப்படும், இயற்கையோட சேர்ந்து கொண்டிருக்கும், இயற்கை சுத்தமானது. சோ இவ்வாறாக ஒரு விடயங்கள் இருக்கும். சோ 60 விதமான ஆக்கள் இருப்பதில்லை. அப்ப வீடுகள்ல இருக்கும்போது நீங்க இப்ப குவாரண்டைன்ல இருந்தாலும் உங்களோட வீடுகள்ல நீங்க இயங்கி கொண்டிருக்கலாம். நீங்க படிச்சு கொண்டிருக்கும் போதும் நடந்து கொண்டு சில கொஞ்ச நேரம் வந்து நீங்க ஜூம் கிளாஸ்ல இருந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு நாள் பிரச்சனை ஏற்படுத்தாது. நடந்து கொண்டு வீட்டுக்குள்ள நடந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் செல்கிறது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாது. ரூமுக்குள்ள தொடர்ந்து நீங்க ஒரே இடத்துலதான் இருக்கணும்னு இல்லை. மற்ற நேரங்கள்ல உங்களோட வீடுகள்ல நீங்க சுத்தி கொண்டு இயங்கி கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் இயங்குகின்ற போது உடம்புகள்ல சில இயக்கத்துக்குரிய ஓமோன்கள் தூண்டப்பட்டு சுரக்கப்படுகிறது. சில அட்ரினலின் போன்ற ஓமோன்கள் அது இன்னும் உற்சாகமாகும், இயங்க இயங்க உற்சாகமாகும். அதான் பாருங்க எக்ஸசைஸ் செய்யும் போது முதல்ல ஒரு வார்ம்அப் செய்வாங்க. ஏன் அந்த வார்ம்அப் செய்கின்ற போது வார்ம்அப்ன்றது அது முதல்ல சின்ன ஒரு கைகால அசைச்சு இயக்கத்தை கூட்டுவாங்க. அதுக்கு பிறகு அது பல மடங்கு இயக்கத்தை கூட்டுறதாக மாறும். அதான் அந்த பிறகு ஸ்டாலின் லோன் பிறகு படிப்பீங்க நீங்க. அது முதல்ல ஒரு கொஞ்சம் இயங்குகின்ற போது இயங்குற தன்மை இன்னும் கூடும். ஆகவே கொஞ்சம் ஆக்டிவா இருந்தால் இன்னும் ஆக்டிவா இருக்க விரும்புவீங்க. சோ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது, பி ஆக்டிவ், இயங்குறது, ஏதோ விதத்துல சாத்தியமான விதத்துல உங்களை சுத்தி இருக்கிற சூழல்ல இயங்கி கொண்டிருக்கிறது. இவ்வாறு மன உளன் இது சம்பந்தமான நோய்கள், அதாவது சொல்றாங்க ஒபிசிட்டி, உடம்பு நிறகூடுறது வந்து இயங்காம இருக்கிறதால வர பிறவிளைவு, அந்த உடல் நிறகூடுறதால அது பல நோய்கள், பல சீனி பிரஷர் கூடுறது, உங்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான பாதக விளைவுகள் உருவாகுது. இப்ப நீங்க இந்த வயசுல தொடங்குனீங்கன்னா அது இன்னும் பல இதுல இன்னும் கூடிக்கொண்டுதான் போகுது. சோ அது கொஞ்சம் முக்கியமான விடயம். அடுத்தது மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போவோம். அப்ப இதுல மிக முக்கியமானது இந்த வீடியோ கேம்கள் கடுமையான. சோ அநேகமான ஆட்கள் இதை செய்ய மாட்டீங்க இலவலை பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன். சோ அத அந்த பிரச்சனை வராது. அப்ப இது வந்து இது 2010 சொல்லுவாங்க அந்த நோய்களை வகைப்படுத்துற அந்த அமைப்பு வந்து இது ஒரு நோய் என்று சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கு. உலக சுகாதார ஸ்தாபனம் என்ன செய்து இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக அந்த விளையாடுகின்ற விளையாட்டுக்களை செய்வது ஒரு நோயாக அறிமுகப்படுத்தி இருக்கு. அப்ப நோயாக அறிமுகப்படுத்தி இருக்கிறத நீங்க அவதானிக்கலாம். ஆகவே இந்த நோயால பல பக்க விளைவுகள், பல வகையான பிரச்சனைகள் இங்க உருவாகுவது இங்க அவதானிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது உங்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான பாதிப்புல அந்த கேமிங் டிசோர்டர் ஏற்படுத்துது. இந்த அடுத்து மனதளவுல கொஞ்சம் கவலைகளை அதிகரிப்படுத்துதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லுது. தொடர்ந்து இதிலேயே பார்த்து கொண்டிருக்கிறதால இவ்வாறான விளைவுகள் ஏற்படுத்தப்படுது. அடுத்தது சமூகம் ஒழுக்கவியல் சார்ந்த பிரச்சனைகள், இதனால போன்களால பாவிக்கப்படுறதால நீங்க பிழையான வீடியோக்கள் பாவிக்க பார்க்கிறன்றது ஒரு விடயம். அடுத்தது மனிதன் வந்து ஒரு மனிதன் தன்னை சரியான சுயநலவாதியாக மாறிட்டான், சொல்லி செல்ஃபி சிண்ட்ரோம்னு சொல்லி சொல்றது. அப்ப இது தான் வந்து தன் முகத்தை பார்த்து தான் சந்தோஷப்படுறது, தான் முகத்தை எடுத்து தான் சந்தோஷப்படுறன்றது ஒரு நல்ல விடயம். அது தன் செல்ஃப் எஸ்டீம், தன் சுய மரியாதை கூடும், தன்னை பத்தி இறைவன் படைப்ப நீங்க சந்தோஷப்படுற மாதிரி அதை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அடுத்த ஆக்கள்கிட்ட காட்டினால சந்தோஷம் வருன்றது சரியான அர்த்தமான மத்தாக்கள் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றது இருக்கு. அதனாலதான் நீங்க சந்தோஷப்படுறது, அந்த சந்தோஷம் நிலையானது அல்ல. சோ எப்பொழுதுமே கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து இது வந்து ஒரு நிரந்தரமானது அல்ல. அதாவது நீங்க சந்தோஷப்படுறது வேற, இன்னொராள்கிட்ட காட்டுறதுக்கு ஒப்பிடுன்றது நீங்க நல்லா இருக்குன்றது மட்டுமல்ல, இன்னொரு ஆள் கூடான்ற அர்த்தத்தையும் அது கொடுக்கும். அது பிழையான கல்ச்சர் உருவாக்கும். தண்டை விடயங்களை தான் எல்லாத்துக்கும் செல்ஃபி எடுக்கிறன்றதுன்றது வந்து செல்ஃபி சிண்ட்ரோம்ன்றாங்க. அதை சொல்லுவாங்க நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி, நார்சிசிசம்ன்றதை வளர்க்கும்னு சொல்லி. அது நுர்மையான பிரச்சனை ஒண்ணு இல்லை. ஆனா அது தண்டை சுயநலத்தை தான் தண்டை உடம்பு தண்டை இதுன்ற பண்புகளை அது வளர்க்க போகும். அது சரியான ஒரு சுயநலவாதியா, ஒரு ஈகோ சென்ட்ரிக்காக, ஈகோ உள்ளாக்களா வளர்க்க போகும். மனிதன் இயல்பாக கொடுக்கிறார்கள்.
சின்ன பிள்ளைகள் பாத்துறீங்கன்னா அதுகள் போட்டோ எடுத்து தான் சந்தோஷப்படுறது அது ஒரு நாளும் விரும்பாது. கொஞ்சம் இடல் கொஞ்சம் பெரியாக்கள் தான் அதுவும் விரும்புறது. ஏன்டா அது முதல்ல கேவலமா தான் இருந்தது போட்டோ எடுக்கிறது, இப்ப எல்லாரும் அதை செய்யறதால மத்தாக்கள் செய்யறாங்க அவ்வளவுதான். மற்றபடி இயல்பாக பிள்ளைகள் எப்படி ஒரு ஆய்வு சொல்லுதுன்னா பிள்ளைகள் கொடுப்பதுல சந்தோஷப்படுதா. அவன் 100 பிள்ளைகள் எடுத்து சில பிள்ளைகள் அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு 100 கொடுக்கறத பாக்குறாங்க, அதுல அந்த பிள்ளைகள் எடுத்து சந்தோஷப்படுறத பாக்குறாங்க. ஆனா அநேகமான பிள்ளைகள் இதுல சந்தோஷப்படுதாங்கன்னா தான் எடுத்து கொடுக்கறது இல்ல, 100 வழங்குறது இல்ல, அதெல்லாம் சந்தோஷப்படுதான். தான் எடுத்து தான் நினைக்கிறதுல இயல்பாக மனிதன் சந்தோஷம் இல்லை. இயல்பா மனிதன் கொடுக்கறது தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான். அவை ரெண்டுமே கொடுப்பறதுக்கு சொல்றது அல்ட்ரிசம் சொல்லி, எடுக்கிறதுக்கு சொல்றது என்னன்னு சொன்னால் அந்த ஈகோண்டு. ஆனால் மனிதன் எப்படின்னா இது உண்மையாக படைச்சப்பட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் பேலன்ஸ். அது சொல்றது யூட்டிலிட்டேரியனிசம், அதாவது கொடுக்கறது தனக்கு தேவையானதை எடுக்கிறது, ஆனா தேவையானது தான் எடுக்கிறது, மற்ற விஷயங்களை கொடுக்கறது. அவை நம்ம லாபம் நஷ்டம் ரெண்டுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ், கொடுக்கறதுல எடுக்கிறது கடையில பேலன்ஸ். இதுதான் நம்மட இயல்பு. அப்ப இதுதான் மனித இயல்பு, இது பேலன்ஸ் தாங்க மனித இயல்பு. ஆகவே இது என்ன செய்துண்டா அந்த போட்டோ எடுக்கிறது செல்ஃபி இதெல்லாம் தன்னை பத்திய ஒரு இமேஜ கூட்டுது. அதாவது இப்போ பாருங்க எதை கொடுத்தாலும் மனிதன் அதை 100 காட்டினாதான் சந்தோஷப்படுறான். முதல்கெல்லாம் முதல் அப்படி அப்படி இல்லை, இடது கைக்கு தெரியாம வலது கை கொடுக்கறது அப்படி இப்படின்னு எவ்வளவோ நம்மட தர்மங்கள்ல அது இருக்கு, மரபுகள்ல இருக்கு. ஆனா இப்ப ஒரு பெருமைக்கு மத்தாளு காட்டுறதுக்கு அதுல சந்தோஷப்படுறான். சரியான அற்பமானது என்ன கொடுக்குற நோக்கம் அடுத்தவன் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. ஆனால் இப்ப கொடுக்குற நோக்கம் தான் சந்தோஷப்படுறன்றது சரியான முட்டாள்தனமானது. அது ஒரு பிள்ளைன்றதை விட முட்டாள்தனமானது. என்ன இப்ப நீங்க உண்மையாகவே அவங்கள இதுல சந்தோஷப்படல, நீங்க உங்களை இதுல சந்தோஷப்படுறீங்க, சரியான அது முட்டாள்தனம் அது. சோ அது இன்னொரு ஆள் நீங்க கொலையாளிகள் சொல்றதுல சந்தோஷம் அப்படி எல்லா விடயத்திலையும் தான் 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 யோசிக்கிற விஷயங்களை இந்த செல்வி கூட்டுது. அடுத்தது மனிதன்றது நிறம் உருவம் இதெல்லாம் அப்பாற்பட்டது. சோ இதுகள்லாம் இந்த போட்டோ கல்ச்சர்ன்றது கூட்டுது. உங்களுக்கு தெரியும் 1980 முதல்ல இங்க போட்டோ எடுக்கிறதே ஒரு சரியா கொலையாண்ட ஒரு வாதம் இருந்தது, மார்க்கத்திலே அனுமதி இல்லை. ஆனால் அது தேவைக்காக வேண்டிய ஐடென்டிக்காக வேண்டி தான் போட்டோ வந்தது. ஆனால் இப்ப ஒரு சாதாரணமா போயிட்டு ஒரு முஃப்தியோட இருந்து ஒரு மார்க் அறிஞரோட இருந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற ஒரு நிலைமையா, இது எல்லாம் இந்த எழுத்திரியன் சாதனங்கள்ல தங்கி இருக்கிற ஒரு நிலைமையா போயிட்டு உங்களுக்கு திருப்தி ஒரு நாளும் வராது. இப்ப இன்றைக்கு எடுத்த போட்டோவை விட நாளைக்கு திரும்பி எடுக்க வேண்டி வரும், ஏன்னா அது திருப்தி வராது, திருப்தி வராது. ஆகவே அதுல தங்கி இப்ப திருப்தி வராத ஒரு விடயத்துல நாம தங்கி இருக்கக்கூடாது. ஆகவே அதுல அது உங்களுக்கு பெரிய விடயமாகவும் இருக்கக்கூடாது. சோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இது பெரிய சமூகவியல் சார்ந்த பிரச்சனைகள் மிக அதிகம். நம்மளோட நோக்கம் அது அல்ல, என்ன வட்டத்துக்குள்ளது தேவையும் இல்லை. நாம் இந்த கல்வி சம்பந்தமான சில விடயங்களை கடைசியான விடயம் இந்த டிஜிட்டல் டிடாக்ஸ். டிடாக்ஸ்ன்னு சொல்லி சொன்னாருன்னா டாக்ஸின் சொன்னா நஞ்சி தானே, டிடாக்ஸ்ன்னா நச்சு நிற்கும். அவை இந்த டிஜிட்டல்ல இருந்து டிடாக்ஸ் என்ன செய்யறது எப்படி செய்யறது என்றது சம்பந்தமாக நம்ம கடைசியாக இதான் நம்மளோட நோக்கம். இதை மட்டும் ஒரு 5 விடயங்களை சுருக்கமாக பார்த்துருவோம். இதான் மிக முக்கியமான விடயத்துல ஒன்று. அப்ப இதை கொஞ்சம் கட்டாயம் கேட்டுக்கொள்வோம். இந்த டிஜிட்டல் டிடாக்ஸ எவ்வாறு சில விஷயங்களை செய்யலாம். அப்ப முதல்ல கட்டங்கள்ல நாம பயன்படுத்துவோம். இப்ப எந்த ஒரு விடயத்திலிருந்தும் நாம அதை அடிமையாதுல இருந்து வெளியாகணும்னு சொல்லி சொன்னால் நாம முதல்ல என்ன செய்யணும், நம்மளுக்குள்ள வரணும். ஓகே இது நல்லது இது கெட்டது இதுல சரி இது பிள்ளைன்றது முதல்ல விளங்கணும். அதுக்கு பிறகு நம்மள மனசாட்சியை நம்ம கேட்டு பார்க்கணும், நம்ம தான் இயங்கணும். அவை நான் சின்ன பிள்ளைகளுக்கு நான் இதை செய்யலாது, ஆனால் அது பேரண்ட்ஸுக்கு தான் செய்யணும். நான் ஏன் ஏழவளாக பேரண்ட்ஸுக்கு செய்யல என்றால் பேரண்ட்ஸ்ல நிம்மையாக நீங்க தங்கி இல்லை. பேரண்ட்ஸ் 2 பார்க்கலாம், 3 பார்க்கலாம், வருஷம் முழுக்க பார்க்க இயலாது, பகல்ல பார்க்கலாம், இரவு பார்க்க இயலாது, இரவுல பார்க்கலாம், பகல்ல பார்க்க இயலாது. உண்மையாக இத எந்த ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தினாலும் நீங்க தான் அதுக்கு ராஜாவா இருக்கணும், நீங்க தான் அதை ஆளணும். உங்களோட மனசு அதுக்கு நீங்க ரெடி ஆகணும். அதை நீங்க ஆவணிங்கன்றா வேற யாரும் தேவைப்படாது. பேரண்ட்ஸ் சொல்லுவீங்கள பேரண்ட்ஸ் சொல்றது சும்மா அவங்க அரட்டுறதும் அது ஒரு ஒரு அது உண்மையாக அவங்கள ஆர்வத்துல செய்வாங்க, ஆனால் அது சரியான சக்சஸ் இல்லை. ஒரு எடல்ட்டுக்கு படிக்கிறதும் அப்படித்தான், வாப்பா படிக்க சொல்லி எல்லாம் ஏலவெல்ல படிச்சு மிக நல்ல ரிசர்ச் எடுக்கிற ஆக்கள் நான் தான் கண்டது இல்லை. அதுக்காக வேண்டி படிச்சாங்க, அது கஷ்டம். அவங்க எடுத்தாலும் மெடிசன் எடுப்படுறாங்க இருக்காங்க வாப்பா அம்மாக்கா வேண்டி, ஆனா அதை விட அவங்க விட்டுருந்தாலும் அவங்க படிச்சிருந்தால் பல மடங்கு எடுத்திருப்பாங்க. அதான் அது உண்மையான அவங்க நார்மல் மெடிசன் போயிருந்தா மெரிட் போயிருப்பான், மெரிட்ல சுமரிட் போயிருப்பாங்க. சோ அதுதான் அந்த சொந்த உழைப்பிடையில ஏலவெல் சுயமாக சில விஷயங்கள் இயங்குறது. சோ அதுக்காக நான் உங்களில் நாங்கள் செய்யறோம். சில சொன்னாங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்க, பேரண்ட்ஸ் சில விஷயங்கள் சொல்லுவோம் அலர்ட்டுக்காக வேண்டி, ஆனா உண்மையாக நீங்க மனசாட்சி சொல்லுங்க நீங்க தான் காரணம் இதுக்கு, நீங்க தான் அதை மாத்தலாம். சோ உங்களுக்காக வேண்டி தான் இத நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம். முதலாவது விஷயம் நீங்க முதல்ல உங்களோட இதுக்குள்ள வரணும். அடுத்தது முதலாவது விஷயம் இந்த கொஞ்சம் நேர கட்டுப்பாடு தான்.
நேர கட்டுப்பாடுன்றது நேரம் தான் மிக முக்கியம். நான் உங்களுக்கு செக்லிஸ்ட் ஒன்று தந்திருக்கேன், இன்றைக்கு எவ்வளவு நேரம் வந்து படிச்சிருக்கோம், எவ்வளவு நேரம் செஞ்சிருக்கான செக்லிஸ்ட் வந்திருக்கோம், ஒவ்வொரு பாடமும் என்ன படிச்சிருக்கோம், அத தியரி பாஸ்ட் பேப்பர் எல்லாம் எவ்வளவு படிச்சிருக்கேன் செக்லிஸ்ட் தந்து. அதே மாதிரி இதுக்கு ஒரு செக்லிஸ்டா நீங்க போட்டு நீங்க வச்சுக்கொள்ளலாம். நீங்க அதிகமான நீங்க வெறும் செய்ய தேவையில்லை, இது செக்லிஸ்ட் ஒவ்வொரு மாத கலண்டர்ல போட தேவையில்லை. நீங்க அண்டு வந்து நீங்க இன்றைக்கு தேவையான விடையை தவிர மேலதிகமா ஏதாவது நான் போனுக்கு பயன்படுத்தினாண்டு தூங்க முதல்ல ஒரு கேள்வியை மனசுல கேட்டுட்டு போறது. அப்படி இருந்தால் சின்ன ஒரு மார்க் பண்ற இன்னைக்கு செஞ்ச இன்றைக்கு மேலதிகமாக நான் தேவையில்லாம இந்த டிவைஸை பயன்படுத்தினது கொள்ளவோன்றது ஒரு மார்க்கை பயன்படுத்தி வச்சிருக்கோம். இது முதலாவது உங்களுக்குள்ள உங்களை பத்திய உங்களோட அந்த இந்த இந்த இலத்திரியர் சாதனங்கள் நடைமுறை பற்றிய ஒரு 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 விழிப்புணர்வை முதலாவது ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தும். இது என்ன இன்னைக்கு மறந்துட்டு போவது இல்லை, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதை செய்யணுமே. இந்த ஒவ்வொரு நாளும் அதுல தங்கி இருக்கீங்களே, 7-8 மணித்தேரம் அதுதான் இருக்கீங்க. அண்ட் நைட் வந்து இதை தவிர வேற ஏதாவது தேவையில்லாத விடயத்துக்கு இதை பயன்படுத்தினா மிக நிதானமாக இருக்கணும். அடுத்தது ரெண்டாவது ஒரு நோக்கத்தோட செய்யறது. எது செய்யறாலும் ஒரு நோக்கம் இருந்தால் இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஆள் யூஸ் பண்ணணும், நோக்கத்தோட தான் முதல்ல யூஸ் பண்றது. ஏன் போன் வாங்கி கேட்டீங்க நீங்க உங்களோட பாட்டை? என்ன ஜூம் கிளாஸ் நடக்குது, வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கு, அவை ஏதோ பேப்பர் எடுக்கணும், சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும், சில விஷயங்கள் டிஜிட்டலா தான் இதா தான் இருக்கு, சாஃப்ட் காப்பியா தான் இருக்கு, அதை எடுக்கணும், அப்படி இப்படின்னு சில நோக்கங்கள் ஆரம்பத்துல இருந்தது தானே. ஆனால் அந்த நோக்கம் இருந்திருந்தால் நீங்க அடுத்த அபியூஸுக்கு துப்பிரயோகத்துக்கு போக மாட்டீங்க. நீங்க இன்னும் போகல, நீங்க அப்படி போக கூடாதுன்னு நான் விரும்புறேன். ஆகவே அந்த நோக்கம் எப்பவும் கேட்டப்படணும். ஏன் எதுக்கு இதை பயன்படுத்துறேன் என்ற விடயங்கள் நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க போன பாவிக்கும் போது நீங்க அதை கேட்டுக்கொள்ளணும். அந்த பாவனை முடிஞ்சால் அதை நுப்பாட்டி வச்சிடணும், அதை அப்படியே நுப்பாட்டணும். அதை முடிஞ்சால் தூக்கி வச்சிடணும், போ புள்ளாவோ ரைட்டா, அதுல நிக்கவே கூடாது ரைட்டா, அந்த இடத்துல நிக்கவே கூடாது. அந்த பாவனை முடிஞ்சா எக்ஸாம் முடிஞ்சா தூக்கி வச்சிடுறது. ஓகே, அது முடிச்சால் அப்ப அந்த ஒன் அடுத்தது ஆஃப், ஒன் ஆஃப் பிஹேவியர். அதே மாதிரி ஆல் ஆர் நன் பாவிக்கிறேன்டா, அதை மட்டும் பாவிக்கிறேன் இல்லைண்டா அது எதுவுமே இல்லை. அப்ப அந்த ஆல் ஆர் நன் பிஹேவியர், ஒன் அண்ட் ஆஃப் பிஹேவியர் உங்களுக்கு இருக்கணும் ரைட்டா, இருக்கணும். அடுத்தது இந்த பௌதிக ரீதியான கட்டுப்பாடு. சிம்பிளா சொல்ல போனா நான் டீட்டெயிலா சொல்லல, நீங்க போன் வந்து தூங்குற இடத்துல பாவிக்கிற வைக்கிறது உடம்பு ஒரு மனநல ரீதியாகவும் பிரச்சனை, அது உடல் ரீதியா மருத்துவ ரீதியாகவும் ஒரு பிரச்சனை. அதே நேரத்துல நீங்க எலும்பினுடனே போனை கையில எடுத்து பாக்குறன்றதும் ஒரு பிரச்சனை. ஏழும அளவுக்கு கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கொள்றது, ஏழும அளவுக்கு தூரத்துல வச்சுக்கொள்றது. நீங்க எலாமுக்காக வேண்டி பயன்படுத்தினால் எலாமுக்கிட்ட தனிய ஒரு உபகரணங்கள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தலாம். நீங்க எலாமுக்கு பயன்படுத்தினால் எலாமுக்கிட்ட தனி உபகரணங்கள் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தலாம். அல்லது ஏழும அளவுக்கு அதுக்கு பயன்படுத்தினால் ஸ்மார்ட் போன் இல்லாத மற்ற போன்களை நீங்க பயன்படுத்தலாம். அப்ப எலாம் வச்சாலும் கொஞ்சம் தூரத்துல வச்சுருதான் பொருத்தம், ஏன்னா அதை எழும்பி போய் செய்யறதுன்ற விஷயம் ஒன்று. அது அப்ப அந்த போனை நீங்க இந்த ரூம்ல தூங்குறீங்களா இருந்தால் அடுத்த ரூம்ல வைக்கிறீங்க. அப்ப தேவைன்னா மட்டும்தான் போய் எடுப்பீங்க. நீங்க கண்ணுல பட்டால் இல்லாட்டி தூக்கி எடுப்பீங்க, கண்ணுல உங்க ரூமுக்குள்ளே இருந்தால் அதை தூக்கி எடுப்பீங்க. அல்லது உங்களுக்கு பொறுப்பான ஒரு ஆள்கிட்ட நீங்க கொடுத்து வச்சுக்கொள்றது, உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி சொன்னால் அந்த பொறுப்பான ஆள்கிட்ட அந்த போனை கொடுத்து பௌதிக ரீதியான ஒரு தடையை அதுக்கு இடையில ஏற்படுத்துங்க. உங்களோட கையில எப்பவும் பக்கத்துல எப்பவும் இருக்கிற மாதிரி அதை வச்சுக்கொள்றது அவ்வளவுக்கு ஒரு உசிதமானது அல்ல. ஏன்னா மனிதனை எப்பொழுதுமே எடிக்ட் ஆகிறதுக்கான ஒரு நாட்டத்தை கொண்டவன் அதை சுத்தி நாம சொல்ற மாதிரி சைத்தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்மளை சுத்தி கெட்ட எண்ணங்களும் இருக்கத்தான் செய்யுது. சோ அது நாம தவிர்க்க முடியாததா போயிடும். அதாவது இதுல தியரி என்னன்னா அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். நம்மட பார்வையில் எல்லாட்டி நாம அந்த நினைப்புலயே இருக்க மாட்டோம் இல்லைங்களா. அவை அது எல்லா விஷயத்த மறக்கிறதுக்கும் எல்லா விஷயத்துல தவிர்த்து கொள்றதுக்கும் இது ஒரு பெஸ்ட் தியரி, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட். அப்ப இந்த தியரியின் அடிப்படையில் நம்ம இதை பயன்படுத்தி அடுத்த விடயம் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அப்ப அடுத்தது மாற்று ஊடக பாவனைகள் பயன்படுத்துறது. இப்ப எப்பொழுதுமே இந்த போன்லாம் தங்கி இருக்கணும்னு இல்லை. அதாவது நான் அதுக்கு சொல்றது கொஞ்சம் பிரிண்டர் கொஞ்சம் எடுங்க, அதுல இருக்கிற சாஃப்ட் காப்பி இருந்தால் எக்ஸாம் செய்யணும் அதுன்னு சொன்னால் ஏழு அளவுக்கு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, அல்லது பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல பிரிண்ட் எடுத்து அதை ஒரு ஹார்ட் காப்பியா படிங்க. அப்ப உண்மையாக சாஃப்ட் காப்பி என்றது தவிர்க்க முடியாத கட்டத்துல ஓகேனாலும் ஆனால் எப்பொழுதும் அது பொருத்தம் அல்ல. ஹார்ட் காப்பி மாதிரி திருப்தி வராது. நீங்க புத்தகங்கள் பாக்குறத பாத்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளை பார்க்க 10 வருஷத்துக்கு முதல்ல இலத்திரியல் சாதனங்கள் இருக்கிறதா வெளிநாடுகள், ஆனால் இன்னமும் பெரிய புத்தகங்கள் தான் அங்க பெரிய விடயங்கள் படிக்கிறதுக்கு. அங்க எல்லாம் பெரிய பெரிய புத்தகங்களா தான் இருக்கும். அதாவது சொக்க பீல போடுறது ஒரு ஒரு பெரிய விடயம் இல்லை அவங்களுக்கு. ஆனா இன்னும் அவங்களோட லைப்ரரிகளும் அவங்களோட கல்வி திரைகளும் மேற்படிப்புகளும் எல்லாமே ஹார்ட் காப்பியாக ஒரு புத்தகங்களாகத்தான் இருக்கு.
நம்ம போன்ல வச்சு கொள்ளணும்ன்றது அது சும்மா வெறும் 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 நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதாவது எங்கட கன்செப்ட் சொல்லுவோம், அப்படி தட்டி கொண்டு போற மாதிரி தான் உங்களோட மூளையில இருந்து மறந்து கொண்டு போகும் சொல்லி சொல்லுவார். அது ஒரு ஒரு வகையான உண்மை அது. ஆகவே அது ஆகவே நீங்க அதை நீங்க சில விஷயங்களை சேமிச்சு வைக்கல, அது எல்லாத்தையும் ஹார்ட் காப்பியா வச்சுக்கொள்ளலாம். அதனால தேவையான டைம்ல அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை படிக்கிற மனநிலை இப்போ போய் வளர்த்துக்கொள்ளணும். அதுதான் அது சிறந்தது. நம்மள எவ்வளவோ முந்தின அந்த வெளிநாடு வெளிநாடுகள்ல இருக்க படிக்கிற ஆக்களும் நம்மட சொக்கோப்பி இப்ப வந்த இந்த சொக்கோப்பி அவன் பயன்படுத்துறதுல ஹார்ட் காப்பியை தான் மெயினா பயன்படுத்துறது. நீங்க அதை பார்த்திருப்பீங்க. நீங்க எவ்வளவு பெரிய மட்டங்கள்ல அரச லெவல்ல செய்யக்கூடிய அவங்க பேப்பர்ல எழுதி வந்துதான் அதை செய்வாங்களே தவிர ஒரு போன்ல லேப்டாப்ல வச்சு அநேகமானது அவங்க செய்யல. எல்லாம் ஹார்ட் காப்பியா வச்சு கொண்டு செய்யறது, படிக்கிறதும் அதே மாதிரி தான். ஸோ அவங்க இன்னும் அதை டிஜிட்டலுக்காக வேண்டி படிக்கிறதுக்காக அவங்க மாத்தல, ஆனா சர்வருக்கு சர்வ் பண்றதுக்கு மாத்தி வச்சிருக்க. ஸோ ஏழு மாநிலவுக்கு கொஞ்சம் பிரிண்ட் எடுத்து பேப்பரை வச்சு கொள்றது, இதுல தங்கி இருக்காம ஏழு மாநிலவுக்கு நாம குறைச்சி கொள்றது. அதே நேரத்துல சில கொஞ்சம் போன் பாவிக்கிற டைம்ல கொஞ்சம் தேவைன்னு சொன்னால் வாய்ப்பு இருந்தால் வசதி இருந்தால் அதை லேப்டாப்புக்கு மாத்துறது. என்னால் அது நீங்க அதை அபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு, அதை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு குறைவு. நீங்க அதை கண்ணுக்கு பாதுகாப்பானது கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன் என்பதால சோ அது வேற வேற தலைவைகளுக்கு நாம நோக்கத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது தொழில்நுட்ப வசதி. ஆனா இது ஒரு சில விஷயங்கள் சாத்தியம். நம்ம முதல் விஷயம் என்னென்னால் இதுல டேட்டாக்கள் நம்ம இப்ப ஜூம் தான் பாவிக்கப்படுறோம்டா, ஜூம் மட்டும்டா, ஜூம் பேக்கேஜை மட்டும் போட்டுக்கொள்றது, யூடியூப் மட்டும்டா, யூடியூப் பேக்கேஜ் அதை மட்டும் போட்டுக்கொள்றது, வேற இதுல இருந்து தவிர்த்து கொள்றது. அதாவது சோசியல் மீடியா நம்ம டீடாக்ஸ் பண்ணணும், சோசியல் மீடியா தேவையில்லைண்டா, அந்த ஃபேஸ்புக் இல்லாத ஒரு இதை எடுக்கிறது, அது போன்ல வச்சுக்கொள்றதே இல்லை, அந்த ஃபேஸ்புக்கை வாட்ஸ்அப்பை வச்சுக்கொள்றதே இல்லைன்றத ஒரு டேட்டா பேக்கேஜ் மூலமாக ஆச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு சிஸ்டம் இருக்கு, டொமைன் நேம் சிஸ்டம் சர்வர்ன்ற டிஎன்எஸ் சர்வர் உண்டு. இப்ப அதை வந்து என்ன செய்யலாம்டா, நீங்க அவங்களோட ரவுட்டர் இருந்தால் அதுக்குள்ள அந்த செட்டிங்ல போயிட்டு நீங்க இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இந்த வெப்சைட்டை இந்த இந்த சாஃப்ட்வேரை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அது சம்பந்தமாக மேலதிகமான தேவையுள்ள ஆக்கள் அதை கொஞ்சம் கேட்கலாம். நான் அதுக்குரிய ஆக்கள்கிட்ட நான் உங்களோட கண்டக்ட் பண்ணி அதுல வாய்ப்பை செஞ்சு தருவேன். அப்ப டிஎன்எஸ் சர்வர் எல்லாம் வசதி. அடுத்தது கூகுள் ஃபேமிலி லிங்க், அதாவது பேரன் லிங்க் ஒன்னு இருக்கு, பேரன் லிங்க் ஒன்னு. இது நீங்க பிளே ஸ்டோர் அப் ஸ்டோர்லயும் நீங்க பார்த்து கொள்ளலாம். என்னென்றால் இப்ப இது சில்ட்ரன்ஸுக்கானதும் இருக்கு பிளே ஸ்டோர்ல, பேரண்ட்ஸுக்கானதும் இருக்கு. அவங்க போய் கண்ட்ரோல் பண்றது, இந்த வெப்சைட்டை பார்க்கலாது, இதுக்கு மேல இதை செய்யலாது, இந்த 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 எப்பை யூஸ் பண்ணலாது, இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண, இப்படி நாம செலக்டடாக சில சில விஷயங்களை போய் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அது கூகுள் ஃபேமிலி லிங்க் ஃபார் பேரண்ட்ஸ்ன்றது அப் ஸ்டோர்ல இருக்கிறது. இப்போ பிளே ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்குன்னு பேரண்ட்ஸுக்குன்னு தனித்தனியாக பேரண்ட்ஸ் லிங்க், ஃபேமிலி லிங்க் ஃபார் பேரண்ட், ஃபேமிலி லிங்க் ஃபார் சில்ட்ரன் ரெண்டு விஷயம் இருக்கு. அதையும் அதன் மூலமாகவும் நாம இதுல இருந்து தவிர்ந்து கொள்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நாம செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது போன்லயே டிஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு டேட்டா இந்த இதுக்கு ஃபேஸ்புக்கு போறது, கூகுளுக்கு போறது நாம தவிர்ந்து கொள்றது, இது என்னதான் செஞ்சாலும் நீங்க ரெடியா இருக்கணும். நீங்க மனசளவுல நான் ஒரு நோக்கத்துக்கு தந்திருக்கேன், இது நல்ல விஷயங்கள் இது கெட்ட விஷயங்கள்னு நீங்க அதை பிரிச்சு செய்யற மனநிலை உங்களுக்கு வளரணும். அது வளராட்டி அது எப்படி இருந்தாலும் நீங்க ஏமாத்த வலிக்கிறீங்க. அது ஏமாத்துறது உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை, உங்களை உங்களோட எதிர்காலத்தை உங்களோட மன ஆரோக்கியத்தை உண்மையான சந்தோஷத்தை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓவரலாக இந்த டிஜிட்டல் பாவிக்கிறதுல ஒரு யூஃபோரியா, ஒரு பொய்யான சந்தோஷம் வர்றது. யூஃபோரியானா பொய்யான சந்தோஷம். அப்ப உண்மையான சந்தோஷங்கள் எப்படின்னால் தான் உருவாக்குறதால, தான் ஒரு விஷயத்தை செய்யறதால, கொடுக்கறதால, ஒரு விடயத்தை ப்ரொடியூஸ் பண்றதால தான் சந்தோஷம் வருது. இப்ப என்ன ஒரு முயற்சியும் இல்லாம சந்தோஷம் வருதுன்றதுதான் மனிதன் ஒரு ஒரு விடயம். அடுத்தது இன்னொரு தியரி என்னென்னால், மனிதன் ஏன் அதுக்கு அடிக்ட் ஆகிறான்னால் தன்னோட பெர்சனல் லைஃப்ல ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண இயலாட்டி, உண்மையாக தன்னோட ஆற்றலால் அச்சீவ் பண்ண இயலாட்டி, இப்படி கேம் விளையாடி அதுல இன்னொரு ஆளை அடிச்சு இன்னொரு ஆளுக்கு ஏதாவது ஒரு இடத்த கோட்டையை பிடிச்சி சந்தோஷப்படணும்னு சொல்லி ஒரு மனிதன் முயற்சிடான். ஏன்னா தன்னோட பலகீனத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு பொய்யான பலமான ஒரு சூழல்ல வாழ்றான். அப்படி வாழுகின்ற போது அவனுக்கு ஒரு திருப்தி வருது, ஆனா நம்ம பெரிய ஆள், நானும் சில விஷயம் சாதிக்கிறாள்ன்ற நினைப்பு வருது. அப்ப சாதிக்கிறதுக்கு அதுல சாதிக்கிறது இல்லை, உண்மையாக வாழ்நாள்ல இறங்கி கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி அதுல மார்க்ஸ் எடுத்து அதை அப்படித்தான் வெல்லணும். அதுதான் உண்மையான லைஃப். அப்ப அந்த யூஃபோரியா பொய்யான சந்தோஷம் அதுல உங்களுக்கு வருது. அப்ப அதுல ஒரு பிழையான ஒரு சந்தோஷம், பிழையான சந்தோஷம், பொய்யான சந்தோஷம், உண்மையான முயற்சி இல்லாத வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குது.
நீங்க உண்மையாகவே நீங்க ஒரு விஷயத்த ஷேர் பண்றீங்க, ஏன்னா உங்களோட முயற்சியும் இருக்காது, ஆனா அவங்க சந்தோஷப்படுறீங்க. நீங்க அதை கிரியேட் பண்ணி அது ஒரு நிறைய பேருக்கு சந்தோஷம், அது வேற, அது அப்படி இல்லை. இப்ப அநேகமான 99 விடயங்கள் நீங்க நீங்க இன்வால்வ் ஆகிறது சோசியல் மீடியாவிலையும் இதுலயும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறதுலயும் இதுலயும் பொய்யான விடயங்களுக்கு. ஆகவேதான் கொஞ்சம் நீங்க உண்மையான விடயங்கள் இந்த யூஃபோரியாவில இருந்து விளங்கி இந்த கொஞ்சம் உண்மையான உங்களுக்குள்ள வரணும். உங்களோட உறவுகள் நீங்க உருவாக்குறது, நீங்க ஒரு விஷயத்தை செய்யறது மட்டும் தான் சந்தோஷம். ஸோ அந்த விடயத்துல மிக நிதானமாக இருந்து நாம உண்மையான விடயங்களும் தவிர்ந்து கொள்வோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு முதலாவது விடயம், இது ஒரு இதான் இறுதி விடயம் அல்ல. இது இன்றைக்கு இது எல்லாமே சரி வந்துடும் சொல்லி இல்லை அர்த்தம், ஆனால் இது ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். ஆகவேதான் நாம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்துச்சியாக சில சில விஷயங்களை நம்ம முதல்ல கமிட் பண்ணுவோம், இதை விஷயத்தை விளங்கிக் கொள்வோம். அது பிறகு நம்ம கொஞ்சம் முயற்சியும் எடுத்து ஏழு அளவுக்கு இதுல இருந்து தேவையான விடயத்தை அந்த எலக்ட்ரானிக் வயசுல இருந்து பாவிச்சு பிள்ளையான விடயத்தை விட்டு நாம இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக பயன்படுத்துவோம். வேற ஏதாவது உங்களுக்கு தேவையானது ஏதாவது கமெண்ட் இருந்தால் நீங்க இதனுடைய சாத பாதகத்தன்மையை என்ன நல்ல விடயங்களை பத்தி இதை சொல்லலாம், டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஸோ நான் இதை நான் கூட நிறம் எடுக்க விரும்பலை என்றால் இது வந்து நம்மளோட விழிப்புணர்வுக்கும் நம்மளோட படிக்கிறத அது கெடுக்கக்கூடாது. இதையும் நாம ஒரு ஜூம்ல தான் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை தான் நாம இருக்கு. டிஜிட்டல்ல இதே வச்சு ஜூம்ல செய்ய வேண்டிய நிலைமையில தான் நாம இருக்கோம். ஸோ ஏதாவது க்வெஸ்சன் எழுதாதீங்க, இதுல நல்ல பழக்கம் இல்லாது டிஸ்டர்பா இருக்கும். ஏதாவது க்வெஸ்சன் ஆயிட்ட க்வெஸ்சன் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இப்ப என்ன ஏதாவது நீங்க இதுல கமெண்ட் இருந்தால் நீங்க சொல்லலாம். சார் இது எப்பயும் நடக்குமா கிளாஸ் இது மாதிரி? இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நான் போன வீக் கொண்டு செஞ்சாங்க மோட்டிவேஷன். நம்ம மோட்டிவேஷன் அநேகமான நேரங்கள்ல நடக்குங்க, அதை நான் ஒழுங்குபடுத்தி செய்வேன். நான் எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யணுமே, மோட்டிவேஷன் செய்யறேன்னு சொல்லி செய்யலாதானே. அப்ப நான் அது கொஞ்சம் பிளான் பண்ணணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் ஏழு மாதத்துக்கு ஒரு டூ வீக்ஸுக்கு ஒரு காவ ட்ரை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். செய்வோம் மோட்டிவேஷன் செய்வோம். வேற வேற தலைப்புகள்னா அது நான் டைம் பண்ணி சொல்லுவேன். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு நாளும். ஸோ அதுல 7 மாளுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன்ல தங்கி இருக்கணும். அப்ப இதுவும் ஒரு மோட்டிவேஷன் செய்யறதுன்றது ஒரு டிபெண்டா போயிடக்கூடாது. சிலாக்களுக்கு எப்படின்னா புத்தி சொல்லி கொண்டு இருந்தா படிப்பாங்க, சிலாக்கள் மாதிரி படிக்க மாட்டாங்க. அப்படி அது சரியான அதுவும் ஒரு டிபெண்டா போயிடும். அப்படி இல்லாது அப்ப புத்தி சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டா போயிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட்டுக்கு புத்தி சொல்றது இல்லாது கேட்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு இல்லாது. நீங்க கொஞ்சம் மூளைக்குள்ள எடுக்கும் நம்ம எடுத்து நாம அதை, அதாவது நீங்க ஒரு மோட்டிவேஷன்ல தங்கி இருக்காத ஒரு விடயம் தான் நீங்க உங்களுக்கு தேவையை தவிர மோட்டிவேஷன்ல தங்கி இருக்கிறது வரக்கூடாது. ஆனா நாங்க செய்வோம் இப்ப சரியான கூட வேலைப்பாடுகளும் கூட ஸ்ட்ரெஸ் தானே, அதெல்லாம் நாங்க செய்வோம். அதை நீங்க செய்து போனோம் அதுல தங்கி இருக்கிற நிலைமைக்கு வந்துடக்கூடாது. அது மிக முக்கியம். ஸோ ஓவர்ஆலா பிள்ளைகளா ஓவரோலாக சுதந்திரம் என்பது தங்கியிருக்காத வாழ்வு. ஆகவே கல்வியில நோக்கம் வந்து ஒட்டோனமஸ் பர்சனை உருவாக்குறது. தான் தண்ட வேலையை தன்னை சுத்தி இருக்கிறாக்களை தானாக பார்த்து பராமரித்து தன்னையும் பார்த்து அடுத்தாக்களையும் பராமரிக்கிற ஒரு மனிதனை உருவாக்குறது தான் இந்த கல்வியில நோக்கம். இந்த ஹையர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் தான். நீங்க பிஹெச்டி முடிச்சிருன்னு சொல்லுவீங்க, பிஹெச்டி முடிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் கல்வியில தகமை சார் பிஹெச்டின்னு அர்த்தம் என்னென்னால் தான் தண்ட விடயத்தை ஒரு விடயத்தை படிச்சு தானாக முடிவெடுக்கக்கூடிய, தானாக அறிவை தேடி ஒரு முடிவெடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி அதுல ஒரு அறிவை தேடி ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அப்ப ஒரு சுயமான ஒரு ஒட்டோனோமஸ் ஒரு சுயமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஆள். அதே மாதிரியான ஒரு ஆக்களை தான் நீங்க ஆகிறதுக்கு எப்பொழுதும் வலிக்கிடணும். இப்போ இதுலயுமே தங்கி இருக்க முடியாத நிலைமை. நாங்க அதுக்கான ஒரு இதென்ஷால்லா ஏழு மாளவுக்கு நான் உங்களுக்கு மோட்டிவேஷனை செய்வோம். ஸோ எந்த ஒரு விடயத்திலையும் நாம இன்டிபெண்ட் ஆக வாழ்றதா இது பண்ணணும். அவ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க பிள்ளைகளா, இன்னைக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ரைட், ஓகே. மற்றபடி நீங்க இந்த டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நீங்க போய் படிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து அடுத்த கிளாஸுகள் தொடர்ந்து நடக்கும். பி ஆக்டிவ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.